வணக்கம் வேணுஸ் நேயர்களே, இப்போலாம் வந்து யங் கேர்ள்ஸ் நீங்களாம் புறாமப்படணும். ஏன்னா நான் வந்து கௌதம் கார்த்திக் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். இதை ஒரு சிரிக்கணுன்றதுக்காக சொல்ல, இது உண்மை. ரீசெண்டாக ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்து டாப் 50 டிசரபிள் மென்ல மிஸ்டர் கௌதம் கார்த்திக் முக்கிய இடத்த பிடிச்சிருக்கீங்க. ஸோ இட்ஸ் சம்திங் நைஸ் அண்ட் யூ ஹவ் டு பி ஹாப்பி அபவுட் இட். யூ ஆர் இன்ஃபேக்ட் மிஸ்டர் கௌதம் வைராஜாவை படம் ரிலீஸ் ஆக போகுது, லாங் இன் த மேக்கிங் ஃபிலிம், மல்டி ஸ்டாரர், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எவ்வளோ ப்ரொடியூசர் வந்து இந்த ரோலை பற்றி பேசலாம்னு சொல்லியிருக்காரோ அவ்வளோ பேசுங்க. வைராஜாவை இந்த ரோல் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். எல்லாரும் ஆடியன்ஸ் வந்து வேறு மாதிரி எதிர்பார்க்கலாம் இந்த படத்தில். இட்ஸ் நாட் த யூஷுவல் கமர்ஷியல் த்ரில்லர். இதில் வந்து ரொமான்ஸ் இருக்குது, எல்லாமே அந்த கமர்ஷியல் எலிமெண்ட் டோட்டலாக இருக்குது. பட் இட் ஆல்சோ ஹேஸ் அ ஸ்மால் ஃபிக்ஷனல் எலிமெண்ட் டு இட். ஒரு ஒரு சஸ்பென்ஸ், ஒரு சைக்கலாஜிக்கலாக போனால் ஒரு இன்ட்யூஷன், அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ எல்லா ஆடியன்ஸும் ஏதாவது வந்து புதுசாக விரும்பி தான் பார்க்குறாங்க. ஸோ ஐம் ஷோர் தே லவ் திஸ் ஆல்சோ. ஒரு தப்பு, ஒரே ஒரு தப்பு தான் வாழ்க்கையவே திருப்பி போடும். இந்த தப்பு இப்போ என் வாழ்க்கையில் நடந்துருச்சோன்னு பயமாக இருக்கு. இப்போ இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்னு தெரியல. நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக பார்த்தாலும் ஒரு 4 லிட்டர் பால் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு குழந்தைத்தனமான, ஒரு சார்மிங்கான, ஒரு அழகான, யூனோ, ஓவர்ட்லி பியூ ஹேண்ட்ஸம் கை போது, ஹவு டு யூ வாண்ட் டு பிரேக் திஸ் இன் டூ? அடுத்து வரக்கூடிய படங்களில் ஏதாவது வேறு மாதிரியான ரோல்ஸ் பண்ணுறீங்களா டு பிரேக் தி, யூனோ? இல்லை, கண்டிப்பாக அது இது இருக்குது. அண்ட் ஐம் ஷோர் வென் வி டூ அவர் இன்டர்வியூ ஃபார் ரங்கூன் யூ வில் சி எல்லா படத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இன் திஸ், இன் த வைராஜவை படத்தில் வந்து மை ஆக்டிங் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் மோர் சட்டில், மோர் பாலிஷ்ட். அதே மாதிரி கடல் டைமில் இட் வாஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ரங்கூன் இட் வில் பி சம்திங் எல்ஸ், இந்திரஜித் இட் வில் பி சம்திங் எல்ஸ், சிப்பாய் இட்ஸ் சம்திங் எல்ஸ். ஸோ கண்டிப்பாக யூ வில் சி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப். ஓகே, பட் ஆஸ் பீங் பார்ட் ஆஃப் த ஃபில்ம், வாட் யூ வாண்ட் டு டெல் தி ஆடியன்ஸ்? இதுதான் வைராஜவை, இதை மனசில் வச்சுட்டு வாங்க. வைராஜபாய் இஸ் டிஃப்ரெண்ட். இது கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் படம் தான், ஆனால் இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் டு இட் ஆல்டுகெதர். ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து படத்தை பாருங்கள், யூ வில் நாட் பி டிசப்பாயின்ட்னு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் ஐஸ்வர்யா தனுஷ் ஐஷுன்னு செல்லமாக கூப்பிடுவீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அஸ் அ டிரெக்டர் வந்து அவங்க ஷீஸ் பீன் பார்ட் ஆஃப் செல்வராகவன் ஸ்கூல். ஸோ ஹர் ஃபில்ம் மேக்கிங் இஸ் ப்ரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் வெரி ஜெனுவின். ஹவு இஸ் ஷீ ஆஸ் அ டிரெக்டர்? ஐ திங்க் ஆஸ் அ டிரெக்டர் ஷீ இஸ் கேப்டன் ஆஃப் தி ஷிப். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஷீ இஸ் வெரி வெரி இன் கண்ட்ரோல் ஆஃப் த சுச்சுவேஷன். என்ன நடக்குது, எது நடக்குது, எப்படி ஒரு சீன் வேணும் அப்படியே தான் வருது அவங்களுக்கு. ஷீ நோஸ் ஹவு டு கெட் த ஒர்க் டன். அதே மாதிரி ஷீ இல் ஆல்சோ பி சிட்டிங் தேர் அண்ட் வென் ஷீ இஸ் லுக்கிங் அட் த மாட்டர் ஷீ நோஸ் ஹவு டு கேட்ச் எவ்ரி திங் தட் கோஸ் ராங். ஷீ இஸ் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லலாம். அவ்வளோ அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஷீ லுக்ஸ் வெரி சீரியஸ் ஆன் தி அவுட் சைட், ஆனால் உள்ளுக்குள்ளே ஷீ வெரி ஃபன், ஷீ வெரி நைஸ். என் பேர் கார்த்திக், நான் ஒரு சாதாரணமான பையன்தான். ஆனால் என்கிட்ட ஒரு அசாதாரணமான விஷயம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா பிரியானந்த், இந்த பக்கம் பார்த்தா தாப்ஸி, சிரிக்க வைக்கிறதுக்கு விவேக், பயமுறுத்துறதுக்கு டேனியல் பாலாஜின்னு ஒரு செம்ம வெரைட்டி. ஸோ டெல்லஸ் அபவுட் சீனியர்ஸ் லைக் விவேக் அண்ட் டேனியல் பாலாஜி. ஏன்னா படத்தில் நீங்கள் நடிக்காத நேரத்தில் கண்டிப்பாக நிறைய விஷயம் யூ மேட் ஹவ் லேர்ன்ட். ஒரு போட்டி வருதா என்னத்தம் எவ்வளவு நேரம் சிரிக்க வைக்கலாம் பார்க்கலாம் ஒரு காமெடி பண்ணிடுறாங்க என்ன வச்சு. பட் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கூட ஐ லேர்ன் நியூ டிஃபரெண்ட் வேஸ் டு அப்ரோச் த கேமரா. ஒரு விவேக் சார் வந்து டோட்லி ப்ரிப்பேர்ட், ஹீல் கம் இன், அது வேற, ஹீல் மேக் சம்திங் அப் ஆன் தி ஸ்பாட் ஆல்சோ. அதே மாதிரி டேனியல் பாலாஜி ஃப்ரம் பீங் வெரி கேஷுவலி வெரி ஃப்ரெண்ட்லி டாக்கிங் அப்படியே ரோல் கேமரா அப்படியே ஹி சேஞ்சஸ் டு ஹிஸ் ரோல். ஸோ ஐவ் சீன் தட் ஃபிளெக்சிபிலிட்டி ஃப்ரம் போத் சைட்ஸ் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அ லவ்லி. ஈவன் சீனியர் ஆர்டிஸ்ட் லைக் பிரியானந்த் கிட்டேன்னு கூட நிறைய, சீனியர்னா வயசில் இல்லைங்க, அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க? ஐ திங்க் ஷீ இஸ் வெரி பப்ளிக், ஷீஸ் வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் ஷீஸ் ஆல்வேஸ் ஆப்டிமிஸ்டிக். ஸோ அது வந்து ஐ திங்க் தட்ஸ் அ வெரி குட் கேரக்டர் தட் வி ஷுட் ஆல் கேரி வித் இன் அஸ், ஆல்வேஸ் சீ த பெஸ்ட் இன் எவ்ரி திங். தமிழ் சினிமாவில் ட்ரீம் சீக்வன்ஸ் பாடல்கள் இருக்கிறதுனால தான் ஹீரோ ஹீரோயின் தே ஹவ் லாட் ஆஃப் தர் சான்சஸ் டு எஸ்டாப்ளிஷ் தேர் ரிலேஷன்ஷிப் ஆன் ஸ்க்ரீன். பாடல்கள் இல்லைன்னா கதையில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களாக தான் இருக்கும். ஸோ பாடல்கள் இருக்கிறதுனால தான் வந்து இந்த கெமிஸ்ட்ரின்ற வார்த்தையை சொல்லி சொல்லி நம்மளை ரொம்ப போர் அடிக்கிறாங்க. பட் யூ ஹேவிங் பார்ட்னர் வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹீரோயின்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ், பிரியானந்தோட இந்த பர்டிகுலர் ஃபிலிம்ல வந்து ஹவ் இஸ் காம்ப்ரிஹெண்டிங் ஈச் அதர்ஸ் ரோல்? ஐ திங்க் இந்த படத்தில் பிகாஸ் பிரியானந்த் ஐ ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவ் நோன் இச் அதர் சின்ஸ் பிஃபோர் கடல். ஐ திங்க் வி வர் ஏபிள் டு கம்ஃபர்டபிளி ஸ்லிப் இன் டு த ரோல்ஸ் ஆஃப் கார்த்திக் அண்ட் பிரியா, ஹூ ஆர் த கேரக்டர்ஸ் இன் திஸ் ஃபிலிம். அவங்க ரெண்டு பேரும் தே நாட் பீப்புள் டூ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஹூ மீட் இந்த படத்தில். தேவ் ஆல்ரெடி பின் எஸ்டாப்ளிஷ். ஆனால் வித் த சிச்சுவேஷன் ஹவு இட் கம்ஸ் இன் பிட்வீன் தம் அண்ட் ஹவு தேர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹவு தே ஃபைனலி கெட் பேக் டுகெதர், தட் இஸ் ஹவு ஆர் ட்ராக் இன் திஸ் ஃபிலிம் கோஸ்.
per se. So okay. I think with that we've been able to communicate a lot and get the best for what Aishu wanted in this film. Karthik, even the side dish. Sorry, Satish. Gain of our cup. For Heartthrob, multiple link-ups are enterprising and entertaining. Just because Priyanand is your friend, you don't have any headlines. Tell us about that beautiful friendship between you and Priyanand. I think, Amma, it's very nice that you put it this way, actually. It's different because both of us come from a totally different upbringing. As you know, I've grown up in Ooty and in a British school where guys and girls can talk freely, we can move freely, and it doesn't mean they're in love or they're in a relationship. They come in in like just all girls school or all boys school, so they see anything there, they think it's love at first sight and the madri thaan. So Priyanand and I, we meet from time to time. We'll meet for a lunch or we'll go for a movie, and people see us and they write, and I'm telling them it's not that, we're just friends, it's fine. If anything were to happen, we'd tell you, we'd be the first to tell you anyway. So why not just wait for that, or wait for any other gossip? Why keep writing this gossip? Or a summer dream launch pad with Mani sir and ஒரு வித்தியாசமான படங்கள் பண்ணிட்டு இப்போ திரும்ப வைராஜாவே ஒரு பெரிய பேனர். ஃபியூச்சரில் வரக்கூடிய படங்கள் இந்திரஜித்தா இருக்கட்டும், ரங்குனா இருக்கட்டும், வாட் இஸ் இட் கோயிங் டு டூ டு யுவர் கேரியர்? ஐ திங்க் வித் ஆல் திஸ் ஐ திங்க் யூல் சி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கௌதம் கார்த்திக். ஐட் சே எனக்கு ஈச் கேரக்டரில் ஐ ஹவ் டன் சம்திங் டோட்லி டிஃப்ரெண்ட், ஆர் ஐ ட்ரை டு புஷ் ஃபார் சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் ஐ திங்க் வித் இந்திரஜித் யூல் சி மீ அட் மோர் ஃப்ளாம்பாயிண்ட் கேரக்டர். ரொம்ப ஒரு ஒரு very young, very flamboyant, very outspoken kind of character at the popping bunch of kirkindu solla actually. But then Rangoon, you'll see me as a very serious role again, and in the padathile you'll see me as a very calm, composed, city based boy who gets through situations and all that. Dance aadravangala vijay aga mudiyadhu, bike ஓட்டுறவனால அஜித் ஆக முடியாது. ஏன் இப்படி டப்பிங் சீரியல் மாதிரி புரியாமையே பேசிக்கிறீங்க? இப்படியே பேசினா எந்திரிச்சு போயிடும். அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களோட டிரான்சிஷன்ல இருக்க நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, அப்கமிங், வாண்ட் டு மேக் இட் பிக் அண்ட் வெயிட்டிங் ஃபார் தட் அமேசிங் ஃபிலிம் அண்ட் ஆடிங் ஒன் ட்ரோஃபி டு தி ஹால் டிராயிங் ரூம். ஸோ அப்படி ஒரு டிரான்சிஷன்ல இருக்கீங்க. ஸோ கார்த்திகோட பையன்றதோட முத்துராமன்றோட பேரான் போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் அபவுட் யூ சைனிங் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் கேட்டரிங் டு த ஸ்டோரி, ஆர் இண்டஸ்ட்ரியில நான் இப்படி தான் வரணுன்ற மாதிரி, ஹவு யூ புட் தட், மனசில் எப்படி இருக்குது? அது ஐ மீன் கண்டிப்பாக அதை பற்றி யோசிச்சிருக்கேன். பட் இட்ஸ் நாட் லைக் ஐ வாண்ட் டு பி லைக் திஸ் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்குமா, ஒரு இல்லாட்டி ரொமான்டிக் அப்படிலாம் எதுவுமே யோசிக்கல. ஐ வாண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட், ஐ வாண்ட் டு சி வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த், ஐ வாண்ட் டு நோ வாட் ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப். ஸோ இந்த பீரியட் எனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பீரியடாக தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் ஐ ஃபைண்ட் ஹூ ஐ ஆம் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, வாட் ஐ ஆம், தென் ஐ நோ அ ட்ராக் வேர் ஐ கேன் ஹிட். அண்ட் வைராஜாவில் இஃப் ஐம் நாட் ராங், ஐ திங்க் யூ சப்போஸ் டு பி எ வெரி ஸ்மார்ட் கிட்னு நினைக்கிறேன். Is that the real you or? I don't think so. இதில் ரொம்ப பாலிஷ்டாக இருக்கு, ரொம்ப கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கேன். I think I'm all over the place actually. And yeah, so thank you so much for your time and all the very best for வைராஜாவை. தொடர்ந்து நிறைய வித்தியாசமான படங்கள், அற்புதமான படங்கள், நல்ல படங்கள் பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணிக்காத வரைக்கும் தான் பொண்ணுங்க மத்தியில் மச்சி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Bye.